பொன்னி செல்வன். மழைக்கால இருட்டில் திடீரென்று தோன்றிய அந்த நெடிய உருவத்தை கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகச்சு போய் நிற்கிறாங்க. நான் தான் யமனுக்கு அண்ணன் என்று கூறிவிட்டு பழுவேட்டில் சிரிக்கிறாரு. அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒளி அவ்விதம் பிரதேசம் முழுவதையும் நடுங்க செய்யுது. வந்தவர் பழுவேட்டை தான் தெரிஞ்சதோ ரவிதாசனும் தேவராலும் தப்பியோட பாக்குறாங்க. ஆனா பழுவேட்டர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தன்னோட நீண்ட கரங்கள் இரண்டையும் இருவரையும் பிடித்து நிறுத்தி வைக்கிறாரு. ரெண்டு பேரையும் இரும்பு புடி பிடிச்சி தன்னோட இரண்டு கையிலும் பிடிச்சுக்கிறாரு பழுவேட்டையர். இதற்கிடையில ரவிதாசன் தன் கழுத்திலிருந்து பழுவேட்டையரோட கரங்களை விலக்கி பெருமுயற்சி செய்யறான். ஒன்றுமே பலிக்க முடியல. கிழவருடைய இரும்பு புடி சிறிதும் தளரவே இல்லை. ரவிதாசனோட விழிகள்லாம் பிதுங்க தொடங்குது. உளறிக்கொண்டே தேவராலா சீக்கிரம் சீக்கிரம் கோவில் மேல ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளுன்னு கத்துறான். ரவிதாசன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோவிலோட மேல் மண்டபத்துல ஏறுறான். அந்த மண்டபத்தோட ஒரு பகுதியை பிளவு சென்று சிறிது நகர்த்து அவர் மேல தள்ளுறான். அப்படியும் ஒரு கையை ரவிதாசன் கழுத்திலிருந்து எடுத்து மேலிருந்து விழுந்த மண்டபத்தை தாங்கி கொள்றாரு. ரவிதாசன் அப்போது பெருமுயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி நகர்ந்து போறான். மரமும் மண்டமும் பழுவேட்டையர் மேலே விழுது. பழுவேட்டையர் தரையில விழுந்து நினைவிழந்து போறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கண் விழிச்சு பார்க்குறாரு பழுவேட்டையர். தன் உடம்புல மிச்சம் இருந்த பலம் முழுவதையும் பயன்படுத்தி மேலே இருந்த மரத்தையும் மண்டப பாறையும் நகர்த்தி கீழே தள்ளுறாரு. நடக்கவிருக்கும் சதிகாரியத்தை எல்லாமே தடுத்தி ஆகணும். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு எப்படியாவது வெளியே போகணும்னு நினச்சி அங்கேருந்து கரையை கடந்து காடை கடந்து எப்படியோ வந்துட்டுருக்காரு பழுவேட்டையர். உடம்பெல்லாம் ரணமாக இருக்குது. மரம் விழுந்த இடம் மார்பில் பொறுக்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்குது. ஒரு கால் முறிந்து விட்டது போல தான் தெரியுது. தேகம் முழுவதும் பல்வேறு காயங்கள் இருக்கு. இப்போ பெரிய பழுவேட்டை இருக்கு. ஒரு வழியா குழந்தை நகருக்கு வந்துடுறாரு. வந்த உடனே ஜோதிட வீட ஞாபகம் வருது. இந்த ஜோதிட கிட்ட சொல்லி தஞ்சை அரண்மனைக்கு போக சொல்லணும்னு நினைக்கிறாரு. இவரு கடம்பூர் மாளிகைக்கு போய் ஆதித்ய கரிகாலனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இவரு குழந்தை ஜோதிட வீட்டுக்கு போகும் முன்னையே அங்க ஒரு ரதம் இருக்கிறத பாக்குறாரு. இந்த மாதிரி ரதங்கள் சோழ நாட்டுல அதிகமாவே இருக்கும். நம்முடைய அரண்மனையில இருந்து வந்ததாதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஜோதிட வீட்டு வாசலுக்கு பழுவேட்டையர் வந்தபோது உள்ள பெண் குரல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கு. பழுவேட்டையர் வீட்டு வாசல்ல வந்த உடனே 300 தடவை எப்படி வந்தியத்தேவன் வந்த உடனே அங்க இருந்த காவலாளி எப்படி தடுத்தானோ அதே மாதிரியே பெரிய பழுவேட்டையரும் தடுக்கிறான். பழுவேட்டையர் அப்போது இருந்த கோலத்துல அவரை அவனால அடையாளம் கண்டுகொள்ளவே முடியல. பழுவேட்டையர் அவனோட கழுத்து பிடிச்சு தள்ளுறாரு. அந்த பழுவேட்டையர் இங்க வருவதற்கு முன்னாடியே வெளியே இருந்த ரதத்துல வானதியும் குந்தவையும் இங்க வந்து ஜோதிட வீட்டுல தங்கியிருக்காங்க. நாகப்பட்டினத்துல அடிச்ச புயலின் காரணமா அருள்மொழிவர்மர் வெளியே வந்துட்டாரோ அவரை சூழ்ந்து இப்ப மக்கள் எல்லாருமே தஞ்சை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அருள்மொழிவர்மரை பார்த்து பேசணும். அவனை பழையாறை நகர்லயே தங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க குந்தவை பிராட்டி. குழந்தை ஜோதிடரை பார்க்கலான்னு வராங்க. பழுவேட்டையரோட கம்பீரமான ரீங்காரம் தான் இது. அதனால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்து வர முடியும்னு நினச்சி வானதியோட கையை பிடிச்சிக்கிட்டு குழந்தை ஜோதிடர் வீட்டில் இருக்க இன்னொரு அறையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க குந்தவை பிராட்டி. இவங்க போன உடனே உள்ளே வராரு பெரிய பழுவேட்டையர். என்ன ஜோதிடரே, நான் யாருன்னு தெரியுதா இல்லையா? தனாதிகாரி பெரிய பழுவேட்டையர் தான். ஏன் இப்படி என்னை பார்த்து விழிக்கிறீங்க? உன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய உதவி. நீ மட்டும் எனக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். முதல்ல எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர முடியுமா? ரொம்பவே பசியா இருக்கு. சாப்பிட்டுட்டே நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஜோதிடர் தட்டு தடுமாறி, ஐயா, நீ இந்த ஏழை எளியம்ம வீட்டுக்கு நீங்க வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னால உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அதை செய்ய முடிஞ்சா என்னோட பாக்கியமா நான் கருதுறேன்னு சொல்றாரு ஜோதிடர். ஜோதிடரே, எனக்கு உட்கார கூட நேரமில்லை. தஞ்சைக்கு அவசரமா ஒரு செய்தி அனுப்பி ஆகணும். என்னோட சகோதரன் கலாந்தங்க கண்டனுக்கு ஓலையும் எழுத்தானையும் தரீங்களா? வேண்டாம் வேண்டாம், ஓலை எழுத்தானை கொண்டு எழுத கூட எனக்கு நேரம் இல்லை. இதை பாருங்க, என்னோட முத்திர மோதிரம். இதை கொடுக்குறேன். இதை கொண்டு நீங்க தஞ்சாவூருக்கு உடனே போகணும். வாசல்ல உங்களோட சீடன் நிக்கிறான். நல்லா தடீனாதான் இருக்கான். வேணா அவனையும் நீங்க சேர்த்தே கூட்டிட்டு போங்க. உங்களோட கட்டளை எதுவோ அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். ஆனா பழுவேட்டையரே, பழுவூர் இளையராணி சௌக்கியமா தான் இருக்காங்களா? பழுவூர் இளையராணி சௌக்கியமா தான் இருக்காங்கன்னு பயங்கரமான குரல்ல சிரிக்கிறாரு. பழுவூர் இளையராணிக்கு ஒன்றுமே நேரவில்ல. கொள்ளிட நதிக்கரையில மூழ்கி அவ செத்து போயிடவும் இல்ல. இதுவரையிலும் கடம்பூர் மாளிகையில சௌக்கியமா தான் இருக்கா. ஆனா அந்த சண்டாளி நாளை இந்த நேரம் வரையில் உயிரோட இருப்பாளான்றதுதான் என்னால சொல்ல முடியாது. ஜோதிடரே, நீ சொல்ல முடியுமா? ராஜ குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருடைய ஜாதகம் உங்ககிட்ட இருக்கே, பழுவூர் இளையராணியோட ஜாதகத்தை உங்களால கணிக்க முடியுமா? இளையராணியோட ஜாதகம் என்கிட்ட இல்ல. அவங்க பிறந்த நேரமும் எனக்கு தெரியல. ஆனாலும் இது என்ன, அவங்க இறந்து போறதா இல்ல நீங்க பேசுறீங்க? என்னதான் ஆச்சு? நந்தினியோட ஜாதகத்தை நானே கணித்துக் கொள்வேன். அவருடைய ஆயுளை நானே என் கையாலேயே முடித்து கட்டதான் தீர்மானித்துட்டேன்.
ஆமா, பொன்னியின் செல்வனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பொன்னியின் செல்வர் இப்போ நாகப்பட்டினத்திலிருந்து வந்துட்டாரா, திருவாரூர் போயிட்டு இருக்காரா, மக்கள் எல்லோருமே ஆரவாரமா சேர்ந்து அவரை தஞ்சை கோட்டைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களாம். மக்கள் எல்லோரும் தஞ்சை கோட்டையில அவரை சேர்த்துட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா லட்சக்கணக்கானவர்கள் சூழ்ந்திருந்தாலும் யமனை தடுத்து நிறுத்த முடியுமா? ஜோதிடரே சொல்லும், நீர் சொல்லும் ஜோதிடரே. சக்கரவர்த்திக்கும் அவரோட குமாரர் இருவருக்கும் இன்றைய பெரிய கண்டம் காத்திருக்குது. யமதர்மா அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கான். சக்கரவர்த்தி யமன் பழுவூர் மாளிகையை சேர்ந்த பொக்கிச்சு நிறவரையில் மறைஞ்சிருக்கான். அருள்மொழிவர்மனோட யமன் யானை பாகத்துல இருக்கான். அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஜோதிடரே நீங்க தஞ்சாவூருக்கு போங்க, நான் கடம்பூர் மலைக்கு போறேன். பழுவேட்டையரோட இந்த பேச்செல்லாம் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க வானதியும் குந்தவை பிராட்டியும். இவரோ ஜோதிடரை தஞ்சாவூருக்கு போக சொல்றாரு. ஆனா ஜோதிடரோ இது குந்தவை பிராட்டிக்கு சம்மதமான்னு கேட்கணும்னு நினைக்கிறாரு. இவரோ ரொம்ப புத்திசாலியானவர் ஆச்சு. அங்கிருந்த துர்காதேவியை பார்த்து, நான் பழுவேட்டையரோட கட்டளையெல்லாம் நிறைவேற்றி ஆகணும், எனக்கு உத்தரவு கொடுமான்னு சொல்றாரு. உடனே அங்கிருந்து குந்தவை பிராட்டியோட பாத கொலுசு சத்தம் கேட்குது. ஆஹா, இங்க பாருங்க பெரிய பழுவேட்டையரே, அம்மன் தான் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டான்னா இப்பவே கிளம்புறேன்னு சொல்றாரு இவரு. ஜோதிடரே நீங்க இவ்வளோ நேரம் கடத்திட்டீங்கன்னா எப்படி போய் சேருவீங்க? சோழ நாட்டோட பட்டத்து இளவரசனோட உயிரை எப்படி தான் காப்பாற்றுவீங்க? வெளியே ஒரு ரதம் நிற்குது, அதை எடுத்துட்டு போங்க. அந்த ரதம் யாரோடதுன்னே தெரியலையே. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு உங்க துர்காதேவி சம்மதம் கொடுக்க மாட்டாளா என்ன? பெரிய பழுவேட்டைக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்த அறையில ஒளிஞ்சிட்டு இருக்குது குந்தவை பிராட்டி தானு, அதுதான் இப்படி நாசுக்கா சொல்றாரு. குந்தவை பிராட்டியோ வெளியே வராங்க. மன்னிக்க வேண்டும், இந்த பிழையை நான் செஞ்சிருக்க கூடாது. நீங்க பேசுறத ஒட்டு கேட்கணும்னு நான் இதை செய்யல. உங்களை தடுக்க வேணாம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்காக தான் இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா குந்தவை பிராட்டி. தாயே, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நீ தான் என்ன மன்னிச்சாகணும். இரவிற்குள் கடம்பூர் மாளிகை சென்று பட்டத்து இளவரசருக்கு எதுவும் நேராமல் தடுத்தே ஆனால் உன்னிடம் மன்னிப்பு கோருவதற்கு நான் தகுதியாக பெறுவேன். 3 வருடங்களா இந்த கிழவனோட கண்கள் மூடி இருந்தது. என் கண்களை திறக்க நீ எவ்வளவோ செஞ்ச, ஆனா உன்னாலேயும் முடியல. என்னோட காதல எதுவுமே விழல. என்னோட சகோதரன் கலாந்தா கண்டனும் அதுக்கு முயற்சி பண்ண, அதுவும் பலிக்கல. நேற்றிரவு சதிகாரர்களோட பேச்சை கேட்டுதான் இப்ப நான் உண்மையெல்லாமே உணர்ந்திருக்கேன். அந்த சண்டாளிய சதிகாரிய விஷ நாகத்தை என்னோட அரண்மனையில வைத்திருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன். அவ என்னோட குல துரோகியானவ, ராஜ துரோகி. சோழ நாட்டு பொக்கிஷத்திலிருந்து பொருள் எடுத்து பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு கொடுக்கறா. அந்த பாதகின் நந்தினியை இன்று இரவு கழிவதற்குள் என்னோட கையாலேயே கொன்றால் அழிய என் நெஞ்சில குழுந்து விடும் நெருப்பு அணையாது. பழுவேட்டையர் கொதிச்சு பேசுறாரு. குந்தவியோ அவரோட காலில் விழுந்து வணங்குறாங்க. பழுவேட்டையர் இன்னது தெரியாம முழிச்சு போறாரு. ஐயா, எனக்கு ஒரு வரம் கொடுத்து நீங்க அருள வேணும். இளவரசி, நானா உங்களுக்கு வரம் கொடுக்கணும்? என்னுடைய பாவ செயல்கள் எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்சா அதை நான் செய்வேன். இளையராணி நந்தினி தேவியை தாங்கள் ஒன்றும் செய்வதில்லை என்று வாக்களிக்க வேண்டும். அதுதான் நான் கோரும் வரம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.